Oh.
അധികാരം
நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரையும் இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை குறைகின்றனர், கால் ஊனமற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோம், பெயர் பெற்றோம் என்றார். இது வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதர்களாகிய நாங்கள் எல்லோரும் போட்டி மனப்பாங்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் பெரியவனாக மாற வேண்டும், சமுதாயத்திலே முதல் இடம் கிடைக்க வேண்டும், பெரிய பொறுப்புகள் கிடைக்க வேண்டும், எனக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உமக்கு விருப்பமில்லாத முறையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பு நற்கருணை நாதரே, விடுதலை பயணத்திலே 15:26 இறை வார்த்தை, நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். நாம் இந்த உலக இன்பத்தை தேடி சென்றாலும் நாம் இப்போது கொடிய நோயினாலேயே அவதிப்பட்டு நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் செய்ய இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது என்னுடைய போட்டி மனப்பாங்கு எங்கே? நான் பெரியவனாக வேண்டும் என்ற விருப்பம் எங்கே? சமுதாயத்தில் முதல் இடம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன், பெரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நான் நடந்தேன். ஆனால் ஒரு நோய் என்று வந்தபோது நீர்தானே குணப்படுத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றேன். அன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவே நீ காப்பாற்றினேன். இஸ்ரேல் மக்கள் பல நோய்களாலும் அவதிப்பட்ட போதும் அடிமைகளாக இருந்த போதும் நீர்தாம் அவரோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றினேன். கொடிய நோயினால் துன்பற்ற யோபுவை நீர் தாங்கும் தணலமாக இருந்து அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினேன். சீடர்கள் ஓடி ஒழிந்த போது அவர்களை கூட இருந்தேன். அன்பு நற்கருணை நாதரே, உம்மை தேடி பல மக்கள் வந்தார்கள், அவர்களை எல்லாம் நீர் குணப்படுத்தினேன். பார்வையற்றவருக்கு நீர் பார்வை கொடுத்தேன், காலூனமுற்றவருக்கு நீர் நடமாட செய்தேன், தொழு நோயாளிகளை நீர் குணப்படுத்தினேன், காது கேளாதோருக்கு நீர் கேட்பதற்கான திறனை கொடுத்தேன், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தேன். அதே நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்திலே இருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
புனித மத்தேயு நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வரை வார்த்தை. நோய்களை எல்லாம் இயேசு குணமாக்கினார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இயேசுவினுடைய பாடுகள் வழியாக அவர் பட்ட காயங்கள், வேதனைகள், அந்த நற்கருணை வழியாக இன்று இந்த உலகத்திலே ஆட்டி படைக்கின்ற அந்த நோயானது குணமடைந்து வருகின்றது. உம்முடைய ஆற்றினாலே அது நடைபெறுகின்றது. மனிதனுடைய காயங்கள், துக்கங்கள், குணப்படுத்தாத நோய்களை எல்லாம் இயேசுவினுடைய காயங்களினாலே மாறப்போகின்றது. மருத்துவர்கள் கைவிட்ட நேரத்திலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதினால் நோய்களை எல்லாம் நலமடைகின்றது. மனம் தரணாமல் உருக்கமாக இறைவனிட நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்காக நாம் நம்பிக்கையோடு இறைவனோடு ஜெபிக்க வேண்டும். திருப்பாடலிலே 103வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். நற்கருணை நாதரிடம் நம் மனம் ஒருங்கி இறைவரிடம் இறங்கி ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் நற்கருணை நாதர் குணமாக்குகின்றார். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவர். அன்பு நற்கருணை நாதனோடு நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். புனித மத்தேயுவின் அருச்செய்தி 8வது அதிகாரம் 5 முதல் 13வது இறை வார்த்தையில் 100வர் தலைவருடைய மகனை இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அங்கு 100வர் தலைவருடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு அந்த மகனுடைய நோய்களை குணமாக்குகின்றார். அதை போன்று நாமும் நம்பிக்கையோடு ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபிப்போம். நாம் வேண்டுகின்ற போது இறைவன் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனிடம் கேட்போம். பெருந்திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்குகின்றார். அதை போன்று நாமும் நம்பிக்கையோடு இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். ஓ
उल्ल पल ने
ஆண்டவரே பல நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை அலைந்து என்னுடைய வாழ்க்கை சோர்வற்று போகின்றது. அன்பின் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நோயினுடைய காரணமாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் பல வேளைகளிலே கண்ணீர் சிந்துகின்ற நேரங்கள் உண்டு. அன்பின் ஆண்டவரே தருணத்திலே எல்லாம் எங்களுக்கு ஒரு தாயாக ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக இருந்து கொண்டு எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பதற்காக நாங்கள் உன்னை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இதுதாமே திடப்படுத்துவீராக. Thank you.
I'm not afraid to die.
நீர் படைத்த இவ்வுலகம் கொரோனா என்கின்ற கொடிய நோயினால் அவதிப்படுகின்றது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்நோயினால் பல மக்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வர முடியாமலும், ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான உணவு உடை இருப்பிடம் இல்லாமலும் வேலைகள் இல்லாமலும் வறுமையின் கூட்டைக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஆண்டவரே, இன்னும் பல மக்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்று மிகுந்த அச்சத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, உலகிலே 50% மேலான இளைஞர்கள் ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இதுவரை உலக அளவிலே பார்க்கும் போது சுமார் 2 கோடி மக்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆண்டவரே, இதுவரை 7 லட்சம் பேர் இந்நோயினால் மரணமடைகின்றார்கள். ஆண்டவரே, நம் தாய் நாடாக இந்தியாவிலே இதுவரை 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்நோயினால் பல மக்கள் பயந்து போய் உம்முடைய விசுவாசத்திலிருந்து அகன்று போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் மக்களை திடப்படுத்தும் தூயாவின் வல்லமை இவர்கள் மேல் பொழியும். ஆண்டவரே, ஆணிப்பட கரத்தினால் அவர்களை தொடும். ஆண்டவரே, ஆண்டவரே, 1 பேதுரு 1:7 நீ சொல்லுகின்றீர், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். செப்பானியா 3:14 ஆண்டவர் சொல்லுகின்றீர், இஸ்ரேலின் அரசராகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய் என்று நீர் சொல்லுகின்றீர். நீர் விசுவாசத்திலே நிலைத்திரு. பழைய ஏற்பாடுகளை பார்க்கும் போது ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தார், விசுவாசம் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரேல் மக்கள் பல வேடங்களில் கடவுளை விட்டு அகற்ற போதிலும் தங்களது விசுவாசத்தால் பால் தேனும்படியும் கானாந்தேசத்தை அடைந்தனர். தாவீது அரசன் கடவுளை விசுவாசித்ததால் கோலியாத்தை எளிதில் வென்றான். தானியேல் நிறைவாக்கினர் கடவுளை விசுவாசித்ததால் சிங்கங்களை வென்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது அன்னை மரியாள் கடவுளை விசுவாசித்ததால் திருச்சபை தாய் என்று அழைக்கப்படுகின்றார். கண் பார்வை இல்லாதோர், காதுகள் கீழாதோர், காலோனமற்றோர், இரத்த போக்கு உடையோ, தொழு நோயாளிகள், தீயால் பிடித்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தால் நலம் பெற்றனர். கிறிஸ்துவ திருச்சபையை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த சவுல் கடவுளை விசுவாசித்த போது அன்றை முதல் இன்றை வரை திருத்தூதர் பவுல் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே இறை மக்களை, நம்முடைய ஆழமான விசுவாசம் இந்நோயிலும் நம்மை விடுதலை பெற செய்யும். திருப்பாடல் 81:10 ஆண்டவர் சொல்லுகின்றேன், வாயை விரிவாய் தரங்கள், அதை நான் நிரப்புவேன் என்று. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் மறைந்து போகும். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை அரவணைத்து காத்திருளும், இந்த இடைய ஜபத்தை கேட்டருளும். எங்கள் நற்கண்ணை ஆதரே. Thank you.
பலியாய் செலுத்துமாறும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. தமது உடலே பகிர்ந்தெடுத்து எங்களுக்கு உணவாக வழங்கியவரும் தமது இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு பாரமாக தந்தவரும் தமது வாழ்வீட்டுக்கு மேம்பாய் நியமித்தருமாக உத்தம தலைவராம் ஆண்டவருக்கு புகழ். தெய்வ நற்கருணை ஆசிர் நடத்தப்படும் இவைகளிலும் எல்லா திருநாட்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழ் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது.
மன்னோ போற்றிடுவாய்.